ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். வீட்டுல பண பிரச்சனை அதிகமாக இருந்தால் ஒரு வெள்ளி நாணயத்தை இந்த இடத்துல வைத்தாலே போதும், பண பிரச்சனை காணாமல் போகும். எந்த இடத்துல வைக்க வேண்டும், அதற்குண்டான காரணம் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு வீட்டில் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடு என்பது இருக்கவே கூடாது. ஒருவேளை நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்ததுன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வரும். முதல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன் நிம்மதியாக இருக்க முடியாது. தலைவிக்கு உடல் உபாதைகள் இருக்கும். குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருப்பார்கள். அந்த வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் உடல்நல குறைபாடு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. மன கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சண்டை சச்சரவுகள் இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக பண பிரச்சனையும் இருக்கும். அப்போ நாம் வாழக்கூடிய வீடு எப்போதும் வாஸ்து தோஷம் உள்ள வீடாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஒரு வீடு வாஸ்து தோஷத்தோடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பணியிடத்தில் கூட பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதனால் நிறைய கஷ்டங்கள், பண பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம் சந்தித்தோமே என்றால் கண்டிப்பாக அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். இதற்கு மிகச்சிறிய பரிகாரங்கள், மிக எளிய பரிகாரங்களை நாம் செய்வதன் மூலம் அந்த வாஸ்து குறைபாட்டை போக்கிவிடலாம். வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து வீட்டில் உள்ள பிரச்சனைகளை சரியாக்கக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். அதில் மிக முக்கியமாக ஒரு வீட்டிற்கு பாதுகாப்பை தரக்கூடியது துளசி செடி. எவ்வளவு சிறிய வீடாக இருந்தாலும் சரி, வீட்டில் இடவசதியே இல்லைனா கூட ஒரு சிறிய தொட்டியில துளசி செடியை வளர்ப்பது மங்களகரமானதாக கருதப்படுகின்றது. அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது நிலைத்திருக்கும். எந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கின்றதோ அந்த இடத்துல எந்த விதமான தோஷமும் நிலைத்திருக்காது அப்படின்றதற்காகவே இந்த துளசி செடியை எல்லாருடைய வீடுகள்லையும் வளர்க்கின்றார்கள். செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவி எந்த வீட்டில் துளசி செடி இருக்கின்றதோ அந்த வீட்டில் நிச்சயமாக வாசம் செய்வாள். மிக முக்கியமாக வீட்டு பிரதான வாசல்ல இந்த துளசி செடியை வைப்பதன் மூலம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அடுத்தபடியாக நாம் வைக்கக்கூடிய பணப்பை, பணப்பெட்டி, இது இரண்டுமே எப்பொழுதுமே காலியாக இருக்கக்கூடாது. அதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அதே போல நீங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியோ அல்லது பையோ நிச்சயமாக வாசனை மிகுந்த பொருட்களால் நிறைந்திருக்க வேண்டும். அதனாலதான் அந்த பண பெட்டியிலையும் பண பையிலையும் பச்சை கற்பூரம், ஏலக்காய், இது போன்ற பணத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருட்களை நாம் வைக்கும் பொழுது அந்த பண பெட்டியும் வாசனையோடு இருக்கும். அது மட்டுமல்லாமல் பணமானது ஈர்த்து அந்த இடத்துல சேரும். பணம் வைக்கக்கூடிய பையானது, பெட்டியானது எப்பொழுதுமே காலியாக இருக்கக்கூடாது. அப்படி காலியாக இருக்கும் பொழுது லக்ஷ்மி தாயார் அங்க தங்க மாட்டால், கோபம் அடைவாள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்ம வீட்டுல தினந்தோறும் விளக்கேற்ற வேண்டும். விளக்கின் ஒளியானது நாலாபுறமும் எப்படி ஒளிர்ந்து இருக்கின்றதோ அப்படி நம் வீடும் பிரகாசமானதாக இருக்கும். நேர்மறை ஆற்றலால் நிறைந்திருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் அந்த விளக்கின் ஒளி படுகின்றதோ அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் நிலைத்திருக்காது, தங்காது. இப்படி வீட்டில் தினந்தோறும் விளக்கேற்றுவதுடன் கூடவே கற்பூரத்தையும் ஏற்ற வேண்டும். பண பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைப்பவர்கள் கற்பூரத்தோடு ஒரு சிறிய கிராம்பையும் வைத்து ஏற்றுவார்கள். இந்த புகையானது வீடு முழுவதும் நிறையும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் கழிந்து பண பிரச்சனைக்கு ஒரு நிதி பிரச்சனை இல்லாத வாழ்வை நமக்கு கொடுக்கும். அடுத்தபடியாக பண பிரச்சனை ரொம்பவே அதிகமா இருக்கு, என்னால் அதை சமாளிக்கவே முடியவில்லை என்று திணறக்கூடிய தலைவர்கள் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளி நாணயத்தை நீங்க படுக்கைக்கு போகும் பொழுது கையோடு எடுத்து சென்று உங்களுடைய தலையணைக்கு கீழே வைத்து படுக்க வேண்டும். இதனால்
உங்களுடைய பண பிரச்சனை தீரும், புதன் மற்றும் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். ஏன்னா இந்த இரண்டு தோஷங்களினாலதான் ஒருவருக்கு நிறைய கஷ்டத்தை சந்திக்க நேரிடும், பண பிரச்சனையால் அவதிப்பட வைக்கும். அதனால எப்பொழுதுமே அந்த குடும்ப தலைவனுடைய தலையணைக்கு கீழே ஒரு வெள்ளி நாணயத்தை வைத்து படுங்கள். காலையில எழுந்தவுடன் அந்த வெள்ளி நாணயத்தை எடுத்து பூஜை அறையில வைத்துவிட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் செய்துவிட்டு வெளியே கிளம்புங்கள். இப்படியாக தினம்தோறும் உங்களுடைய தலையணைக்கு கீழே நீங்க இந்த வெள்ளி நாணயத்தை வைத்து உறங்கும் பொழுது அந்த வீட்டுல பண பிரச்சனை என்பதை இருக்காது. முயற்சி செய்து பாருங்கள், நிச்சய பலன் உண்டு. மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.